பிடியதன் குருவுமை குலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவருடர் கடி கணபதி வர அருளின் மிகு குடை வடிவினர் வழி வளமுறை இறையை பந்தம் மகற்றும் அகற்றும் மனதகுணப்புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமுல் அனைத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றான் திருப்பணி விநாயகனுடைய திருவடியை வணங்கி சிதம்பரம் நாயகனுடைய திருவடியை வணங்கி அருள்மிகு நாற்பத்தெட்டு மண்டல மண்டல கால மகா கணபதியினுடைய கொடான கொடி திருவடியை வணங்கி அல்லல் என்னும் மாசருத்தாற் கொள்ளும் தெய்வமே அன்னலே, ஐயனே என் அப்பனே சில்லை நகர்வாள்பதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே நடராஜனே திருச்சிற்றம்பலம் நிகழும் மங்களகரமான ஆண்டு நிகழும் மங்களகர்ம குரோதி ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையும் பிரதமை அஸ்வதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் தமிழ் மாதமாகிய ஐ பசி மாதம் நம் முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின் படியும் என் கோடான கொடி குருமார்களுடைய திருவடியை வணங்கியும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அவருடைய திருப்பாதத்தை வணங்கி பன்னிரெண்டு இந்த ஐப்பசி மாதத்திற்குரிய பன்னிரெண்டு ராசிக்குரிய பலன்களை பதிவு செய்ய காத்துள்ளேன் அதற்கு முன்னதாக இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் ஒரு சிலவற்றை தொகுத்து வழங்க உள்ளேன் ஐப்பசி மாதத்தில் முதலாவதாக ஐப்பசி பதினஞ்சாம் நாள் கேதாரி விரதம் கேதார்நாத் அமர்நாத் முக்திநாத் இதனால் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த வகையிலே ஐப்பசி பதினஞ்சாம் நாள் வந்து கேதார்நாத் விரதம் இருக்கிறது அதை தொட்டு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம் மலிசெல்வம் முதல் முதியோர்கள் வரை உலகெங்கும் கொண்டாடும் தீபாவளி திருநாள் அடுத்தது பதினெட்டு பத்து அன்றே முக்கியமான நாள் காவிரியில் நீராடி ரங்கநாதனை தொழும் பொழுது நமது கர்மப்பனை எல்லாம் விகழும் அந்த ஐப்பசி ஒன்றாம் தேதியே காவிரியில் நீராடி உலகெங்கும் பல கோடி தீர்த்தங்கள் இருந்தாலும் காவிரி தீர்த்தக்கு நிகர் காவிரி அதனால் அங்கே நீராடுவது அது மிக முக்கியமானது அதில் குறிப்பாக துலாம் ராசி நேயர் துலாம் ராசிங்கிறது ஐப்பசி மாதம் அதுதான் அதில் முக்கியம் நேயர் பெருமக்களுக்கு எந்த கர்மங்கள் எந்த தோஷங்கள் என்ன தடைகள் இருந்தாலும் அது குறையும் அதுக்கடுத்தது தான் மற்றதெல்லாம் அந்த வகையிலே இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த கேதாரி விரதம் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் வச்சு இருபத்தோர் படையில் வைத்து குலதெய்வத்தை வணங்கி தனது இஷ்ட தெய்வத்தை வணங்கி இந்த விரதத்தை தொடங்கினால் வீட்டில் மிகுந்த செல்வத்தையும் நோயின்றி வாழவும் நமக்கு குறித்தாகும் அடுத்தது நம்ம எல்லாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இருபத்தி ஒம்பது ஐப்பசி கடைசி நாள் தான் நினைக்கிறேன் ஐப்பசி இருபத்தொம்பதாம் நாள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அண்ணாபிஷேகம் மாதம் இந்த தடவை மாச கடைசி வருது இப்போது ஐப்பசி மாதத்துக்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் பற்றி நன்மை தீமை பற்றி தொகுத்து வழங்குவோம் இன்று இந்த மாத பிறப்பு நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் விநாயகப் பெருமானுடைய திருவிடியை வழங்குவதோடு விநாயகப் பெருமானுடைய திருவிடியை வழங்குறோம்னா ஏன் வணங்குறோம் அவருடைய அசுபதி நட்சத்திரத்தில் தான் மாதம் பிறக்குது அப்போ அவருடைய அசுவதி நட்சத்திரத்தில் என்ன மாதம் தமிழ் மாதம் துலாம் மாதம் பறக்குது துலாம்னாலே அன்பு பாசம் நேசம் மதிப்பு மரியாதை உயர்வு அதெல்லாம் விட மிகவும் உயர்ந்தது இன்றியமையாதது நீதி நீதி போதனை நீதிநெறி விளக்கம் தர்மம் கொஞ்சம் கூட துலாம் ராசிக்காரங்கள பாருங்களே அவங்க தப்பு பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட ராசி துலாம் ராசி இந்த தனுசுகம் துலாமுக்கு நிறைய நான் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லுவேன் அப்போ அந்த வகையில் முதல் ராசி இப்போ அப்போ இந்த துலாமை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஐப்பசி மாதத்தை பேசுகிறோம் அப்போ ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் துலாம் ராசி நேயர்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இன்ட்ரோட்ஷனில் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் துலாம் ராசிக்கு அன்பு பாசம் நேசம் உயர்வு மதிப்பு மரியாதை இதை விட முக்கியம் என்ன சொல்லியிருக்கிறேன் நீதி நேர்மை நீதி நேர்மை தர்மம் பார்த்தீங்களா நீதி நேர்மை தர்மம் இதெல்லாம் உங்களுக்குரியது நீங்கள் செய்த தப்பு உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் செய்த தப்பு உங்களுக்கே பிடிக்காது அவ்வளவு தூய்மையான எண்ணம் கொண்டவர்கள் சுயநல்லாம் அது வேறுங்க சுக்கரன் தானே மேஷ ரிசத்துக்குன்னு சுக்கரன் தானே மிதனங்கண்ணுக்கும் சுக்கரன் இருக்கார்ல மிதன ராசிக்கும் சுக்கரன் தானே இருக்கு எல்லாம் உங்கள் ரிலேட்டட் தானே இருந்தாலும் தன்மை உள்ள நீதியை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்ட துலாமராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த அடுத்த குரு பயிற்சி வரையும் தான் அடுத்த குரு பயிற்சி வரையும் தான் பயப்பட வேண்டியதில்லை வந்துடும் அடுத்த அட்டமாதிபதி குரு என்ன செய்யணும் செலவினங்களை குறைக்கணும் செல பதினெட்டு இன்றைக்கி வந்து தேதி என்ன பதினெட்டு பதினொன்று அப்போ பதினெட்டு பதினொன்று நம்ம என்ன செலவழிச்சிருக்கிறோம் பத்து பதினில் என்னென்ன சொல்ல வச்சுருக்குறோம் ஒன்றுலேருந்து பத்து வரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பத்துலேருந்து இருபது மாதிரி என்ன பண்ணிருக்கிறோம் வீட்டுக்காரம் சும்மா இருக்காங்களா பையங்க இருக்காங்களா தம்பி செக் பண்ணுறா இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பாரு பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன செலவு பத்து டு இருபது என்ன செலவு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ மூணு பேரும் பண்ணிட்டு ஒரு நிலைமைக்கு வந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும் தூர தூர பயணம் ஆகாது அகல கால் வைக்கக்கூடாது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது புதியனவற்றை எதையும் பேணி இருப்பதை பேணணும் புதியனவற்றை எதையும் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் என்ன குரு அஷ்டமத்து ஏ உங்கள் ராசிக்கு சமக்கிரகம் தான் சுக்கரன் இருந்தாலும் உங்களுடைய அஷ்டமத்துக்குரில் என்ன சொல்லுவீங்க கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க எவ்வளவு வருது சுவாமி நிறைய வருது அப்படியே போயிடுது எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடுது அது யாருக்கு லக்னாதிபதி ஆறு மூணு ஆறு பன்னில் மறையணும் லக்னாதிபதி மூணாட்டு பண்ணுதான் வராது சாரம் சாரமும் பகை சாரமாக இருக்கணும் அதுவும் மூணாட்டு பகைசாரம் மூணு ஆட்டு பருன்னா இருக்கணும் அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது திருப்பதி போயிட்டு வாங்க திருக்காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போய்ட்டு வாங்க அப்போ திருப்பதி போயிட்டு திருக்காலகஸ்தி போயிட்டு வாங்க திருப்பதி இதில் ஒரு சிக்கல் சாமி திருக்காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போகணுமா திருப்பதி போயிட்டு திருக்காலகஸ்தி போகணுமா இது இன்னைக்கு நேற்றிக்கல வருஷம் பூரம் கேட்டுட்ருக்காங்க சாதாரண விஷயம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ராகு கேது தோஷம் இருந்தால் தோஷத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருந்தேன் தோசத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க தோசம் இல்லாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ராகு காலகசையாக பாருங்கள் பார்த்துட்டு பெருமாளை பார்க்கலாம் ஏன்னா பெருமாளை பார்த்துட்டு அவருடைய செல்வத்தோடு நீங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் இல்லையா இதுதான் உங்களுக்கு புரியது கண்டிப்பாக கொஞ்சம் விநாயக்கேது விநாயகப் பெருமான் சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தால் மனசில் வச்சு சக்கரத்தார் மனசில் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன்ன வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனை பரகர்ம மந்திர எந்திர தந்திர ஔசர ஹஸ்திர போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்கிற அவ்வளோ ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிருஷ்ணாய அப்படி போட்டால் மந்திரம் ஒன்றுமே தேவையில்லை ஓம் வாசித ஓம் மகாவிஷ்ணு அவருடைய மந்திரம் காயத்ரி மந்திரம் இருக்குது ஓம் நமோ நாராயண வித்மிகே வாசுதேவா இது மிக தன்னோ விஷ்ணு பிரஜோதம் இது போதும் இது போதும் இப்படியெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான துலாம் ராசி நேரம் இருக்கு இந்த மாதம் ஏன்னா கண்டிப்பாக நான் ஏன் உங்களுக்கு ரங்கநாதரை சொல்கிறேன் ஏன் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறேன் துலாம் ராசிலேயே தான் ஐப்பசி மாதம் பறக்கின்றது ஒரு தடவை காவேரி ஒரு தடவை கொடுமுடி ஒரு தடவை காவேரி ஒரு தடவை கொடுமுடி இந்த ஐபிஎஸ் மாசத்துல ஒரு தர சங்ககிரி ஒரு தட திரு ஈங்கோய்மலை அகண்ட காவேரி ஓடக்கூடிய இடம் திரு மலை ஒரு தட சேலம் ஒரு தடவை அது என்னது மேட்டூர் எங்கேயாவது காவிரியினுடைய ஓட்டம் மேற்குலேருந்து இருந்து வர வரையும் மயிலாடுதுறை பூம்புகார் வர்றதுக்குள்ளாக அதனுடைய உங்களுடைய பாதத்தில் அந்த நீர் படணும் அவ்வளவுதான் வேற எதுவும் தேவையில்லை எல்லா தோசமும் குறைக்க நைன்டி பர்சன்ட் உண்டு நைன்டி பர்சன்ட் உண்டு வாழ்த்துக்கள்